ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கப்ப கிழங்கு, ஆல்வெள்ளி கிழங்கு, இது வந்து ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, இதை வெட்டியிருக்கேங்க. இதை பாருங்கள், குக்கரில் போட்டு இதை ரெண்டு விசில் விட்டுக்கலாம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நிறைய விசில் விட்டுறாதீங்க, நிறைய விசில் விட்டால் வந்து ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும். ரெண்டு விசில் விட்டுக்கோங்க போதும். இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சுங்க. வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு பொரியல் செஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஃபுல்லாக வேக வைக்கல நம்ம, கொஞ்சம் ஒரு ஆஃப் இதுவாக தான் வேக வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம செய்யும் போது இது நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டான பேன் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலைய அப்படியே சரக்குன்னு போட்டுக்கலாம். எப்படி போடணும், சரக்குன்னு போடணும், இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஆல்வெள்ளி கிழங்கை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, வேக வைக்கும் போது நம்ம உப்பு போடலைங்க, தேவையான உப்பு. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிட்டு நல்லா கலரி விடலாங்க. அப்போ தான் வந்து சூப்பராக மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, இல்லை வெறும் வாயிலேயே கூட சாப்பிட்லாங்க. இதை நல்லா கலரி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுடுங்க. அப்போ தான் வந்து இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஒரு ஆஃப் குக்கடாக தானே எடுத்துருக்கோம், நல்லா குக் ஆகிடுங்க, சரிங்களா? இப்போ இதை நம்ம பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வைக்கலாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் செம்மையாக ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்க, ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கு சாப்பிட்றோம், அதனால் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. இதை அப்படியே தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டா ஒரு டேஸ்டான கப்ப கிழங்கு ஃப்ரை ரெடிங்க. இதை நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் செஞ்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ.